அதிகமான மக்கள் உங்களை தேடி வராங்கல்ல, எதுக்காக தேடி வராங்க? அவங்க பிரச்சனை பிரச்சனை பார்க்கறது இல்லை, ஆனால் உங்களுக்கே பிரச்சனை இருக்குல்ல, குடும்ப வாழ்க்கை பிடிக்காம தானே சாங்காரம் வந்துருக்கீங்க. பட் இந்த மாலைகள்ல நாங்க மந்திர சித்துக்கள் நிறைய ஏத்தி வச்சிருப்போம். இந்த மந்திர சித்துக்கள் சில பல நேரத்துல எங்களை காப்பாத்தும். காசுகளுக்கு பின்னங்களை இருக்க எலும்புகளை, ஸோ அதை கடையில் நீங்க எப்படி தங்கம் வாங்கி கொடுத்து இந்த தங்கத்தை எனக்கு தோடு செஞ்சு கொடுங்க, எனக்கு பிடிச்ச மாதிரி, அந்த மாதிரி எங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒவ்வொரு சைஸ்ல தொட்டு பார்க்கலாம். ஓ, தாராளமாக தள்ளமே. இந்த மாலையை வச்சு குறைஞ்சபட்சம் எப்படி பார்த்தாலும் ஒரு 2 கோடிக்கு மேல மந்திரங்கள் வச்சிருச்சு. ஒரு பையன் கோயில வந்து உட்கார்ந்து 15 வருஷமா விநாயகர் கூட சிவன் கூட நான் பேசிக்கிட்டு இருக்கேங்கிறான். நீங்க பார்த்த காளி எப்படி இருந்தாங்க பொதுமக்களுக்கு சொல்லுங்க. அந்த காளி மேட்டரே விட்டுருங்க. VGP Marine Kingdom, Chennai. சென்னை கார்பரேஷன் லிமிட்ல வீடு வாங்க MP டெவலப்பர்ஸ்க்கு வாங்க, பேசிக்கலாம் 7825-806-806. தமிழ் பால் பொருட்களை தமிழகம் முழுவதும் விநியோகம் செய்ய விநியோகஸ்தர்கள் தேவை. விநியோகஸ்தராக இருக்க செக்யூரிட்டி டெபாசிட் தேவையில்லை. உணவுப் பொருட்களின் விநியோகஸ்தராக இருக்க வேண்டும். கழுத்துல நிறைய மாலைகள் போட்டிருக்கீங்க, அது என்னென்ன அப்படின்னு கலர் கலரா இருக்கு பாக்குறதுக்கு, அது என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட முடியும். வானவில் கலர்ல இருக்கா? எல்லாம் ஒவ்வொருதும் ஒவ்வொரு மாலைகள் தான். மாலைகள் போடணுங்கிறது அவசியம் இல்லை. பட் இந்த மாலைகள்ல நாங்க மந்திர சித்துக்கள் நிறைய ஏத்தி வச்சிருப்போம். இந்த மந்திர சித்துக்கள் சில பல நேரத்துல எங்களை காப்பாத்தும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தவங்க பேய் பிடிச்சி வந்திருக்காங்க அப்படின்னா, அந்த பேயை கண்ட்ரோல் பண்ண அவங்க ஆட்டமா ஆடுறாங்கன்னா, எங்க மாலை தூக்கி அவங்க கழுத்துல போடும்போது அவங்க கண்ட்ரோல் ஆகுறாங்கன்னா அதுல சித்து இருக்கு. ஸோ அதே மாதிரி ஒரு காட்டில், ஒரு மயானத்தில், ஒரு தவத்தில் இருக்கும்போது, ஒரு பூஜை இருக்கும்போது, ஒரு ஒரு எதிர்மறை ஆற்றல் ஆகட்டும், ஒரு தீய சக்திகள் ஆகட்டும், ஒரு எதிர்வினைகள் ஆகட்டும், இது நம்மளை தாக்க வரும்பொழுது இந்த மாலைகள் எங்களை காப்பாற்றும். ஸோ இந்த மாலைகளை நம்ம வந்து சித்துக்கள் நிறையா பண்ணி வச்சுருக்கோம். அது அதுக்காக இவ்வளோ மாலைகள் நம்ம போடுறோம். ஒரு மாலை தொட்டு பார்க்கலாமா? ஓ, தாராளமாக தள்ளமே. இந்த மாலையை வச்சுக்கோங்க. எலும்பு கூடு மாதிரி இருக்கு, மண்டை ஓடு மாதிரி இருக்கு. ஆமாம். ஸோ நாங்கள் கும்பிட்றோம் மண்டை ஓட்டுலாம் மாலையா? மண்டை ஓட்டுலாம் மாலை, முண்டு மாலை, காலி வந்து முன்னு மாலை அணிந்திருக்கக்கூடியவள் காலவைவர். எப்படி இந்த மாலை உங்களுக்கு கிடைச்சிச்சு? அங்கே தான் காசில் இருக்க பிணங்களை எடுத்து, அதில் இருக்க எலும்புகளை எடுத்து, ஸோ அதை கடையில் நீங்கள் எப்படி தங்கம் வாங்கி கொடுத்து இந்த தங்கத்தை எனக்கு தோடு செஞ்சு கொடுங்க, எனக்கு பிடிச்ச மாதிரி, அந்த மாதிரி எங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒவ்வொரு சைஸில். அதுதான் நான் கேட்குறேன். மனிதர்களுடைய மண்டை ஓடு, குழந்தைகளுடைய மண்டை ஓடு உட்பட அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் இவ்வளோ உயரமாக இருக்கும், நம்மளுடைய மண்டை ஓடு இவ்வளோ பெருசு இருக்குது. அப்படி இருக்கும்போது குட்டி குட்டியாக மண்டை ஓடு போட்டிருக்கீங்களா? எப்படி அரைச்சி எதோ மேக் பண்ணுறாங்க அந்த மாதிரிலாம் இப்போ நிறைய கொண்டு வந்துட்டாங்க. அன்பளிப்பா கொடுத்தாரு, அதை நம்ம மறுக்க கூடாது இல்லையா? காசு இல்ல, ஒரு அகோரி மறுத்தோம் அப்படின்னா நல்லா இருக்காது. அவங்க கையில இருந்து எது கிடைச்சாலும், இப்ப என் கையில இருந்து ஒருத்தருக்கு அவங்களுக்கு கிடைச்சாலும் அதை பரிபூர்ணமா ஏத்துக்குவாங்க. அப்படி கொடுத்தது ஒருவேளை மேபி இதில் ஒரு மந்திரசுக்கு பண்ணி வச்சிருக்கலாம். ஸோ இருக்கலாமே வாங்கி போட்டிருக்காங்க. பொதுவாக சாமியார்கள் அகோரிகளை பொறுத்த வரைக்கும் குழந்தையோட மண்டை ஓடு வச்சிருப்பாங்க, குழந்தையோட கை ஓடு வச்சிருப்பாங்க, கால் ஓடு வச்சிருப்பாங்க. 21 மண்டை ஓடு இருக்கு நமக்கு. நீங்க வச்சிருக்கீங்க 21 மண்டை ஓடு? எங்க இருக்கு? இங்க சென்னையில. ஏன் இங்க வச்சுக்கல? இது கருமாரியம்மன் கோவில், இது பக்கத்தில் அடுத்த சந்தில காளி அங்க. ஸோ அங்கதான் அகோர தாந்திரிகம்லாம் பண்றதுனால. 7 விதமான வண்ணங்கள் இருக்கக்கூடிய இந்த மாலை சமயத்துல என்னை காப்பாத்தும் அப்படிங்கிறீங்களா? எப்படி உங்களை காப்பாத்தும்? நீங்க தான் சாமியாராச்சு, நீங்க தான் அகோரியாச்சு. அப்படி உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்திருப்போது, உங்களுக்கு என்ன கஷ்டம் வந்திருப்போது? அப்படி இல்ல, ஏன் இறைவனுக்கே பிரச்சனை வரது இல்லையா? இயேசுநாதர் இறைவன் தானே. இயேசுநாதர் எப்படி இருந்தாரு? பெயர்பட்ட கடவுளுக்கே இருக்கும்போது நாங்கெல்லாம் எம்மாத்துறோம். ஒரு ஜந்து, ஒரு மானிட பிறவி நாங்க இந்த உலகத்துல அவதரிச்ச ஒரு மானிட பிறவி. ஸோ எங்களை நிறைய இது நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. எந்த அளவுக்கு தெய்வ சக்தி இருக்கிறது உண்மையோ, அதே அளவுக்கு தீய சக்தி, எதிர்மறை ஆற்றல் எல்லாமே இருக்கிறது உண்மைதான்.
ஸோ அதனால் இந்த மாலைகள்லாம் நாங்கள் அணிஞ்சிருக்கோம், அதனால் சிந்து பண்ணிகிட்டு இருக்கோம். நான் குறைஞ்சபட்சம் எப்படி பார்த்தாலும் ஒரு 2 கோடிக்கு மேலே மந்திரங்கள் வச்சிருச்சிருக்கேன். 2 கோடி மந்திரங்கள் ஃபஸ்ட்டு இருக்கா? இல்லை, ஒரு மந்திரத்தை 2 கோடிக்கு மேலே சித்து பண்ணியிருப்பேங்கிறேன். எத்தனை வருஷத்தில்? 1.5 வருஷத்தில் ஒரு நாள். ஏன்னா இங்கே இப்போ இங்கே வரும் அரசியல் கட்சி தலைவர் சொன்னார், நான் இதுவரைக்கும் 20,000 புத்தகங்கள் படிச்சிருக்கேன் அப்படின்னா. அது மாதிரி அந்த மாதிரி இருக்கிறீங்க சொல்றது. ஆக்சுவலி ஆக்சுவலி இங்கே இருக்கவங்களே அப்படின்னா காலையில் 108, சாயங்காலம் 108 அவ்வளோதான். பட் நான் காசியில் இருக்கும்போது எனக்கு 24 hours வேலையாக தானே, மந்திரங்களை சித்து பண்ணுற கடை தானே காசி மயானத்தில் உட்காந்துருக்கோம். அப்போ 24 hours சித்து பண்ணும்போது ஒரு 108 அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இதில் முடிஞ்சிடும் மந்திரங்கள், ஒரு 5 மினிட்ஸில் முடிஞ்சிடும். அப்போ ஒரு நாளைக்கு 24 நேரம் தூங்கவே முடியாது, சாப்பிடவும் முடியாது. நான் இங்கேயும் வந்தாலுமே சாப்பிட முடியல. 3 நேரம் இப்போ ஒரு 10 தடவை டீ குடிச்சுட்டு அப்படியே உட்காந்துட்டே இருக்கேன் நான். உங்கள் பணம் சுத்தமாக சாப்பாடு கிடையாது, வாய்ப்பு இல்லை ராஜாங்கிற மாதிரி தான். அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த நைட்டு 12 மணிக்கு பணம் சாப்பிடுவோம், மிச்ச நேரம்லாம் மந்திர சித்திலேயே தான் இருப்பேன். மந்திர சித்து அந்த மாதிரி சித்து பண்ணி வச்சுருக்கேன். நிறைய மீடியாக்கள் பார்க்கும்பொழுது தண்ணியில் நடப்பேன்னு சொல்லியிருக்கீங்களே. ஆக்சுவலி ஆங்கர்ஸ் எல்லாம் வாயப்படுங்கிறது அவங்கள மாதிரி தான். நான் என்ன வாயப்படுங்கிறது தான். ஸோ அதே மாந்திரிகம் இருக்குங்கிறத உண்மைங்கிறத நான் ஊர்ஜிதப்படுத்துகிறேன். அப்போ தண்ணியில் நடப்பேன்னு சொன்னது உணர்ச்சி வசப்பட்டு சொல்லிட்டீங்களா? இல்லை என்ன அதெல்லாம் பண்ண முடியுங்கிறத நான் இப்போயும் நான் சொல்லுவேன். நிஜமாக பண்ண முடியும், அதெல்லாம் இருக்குது. அதையே இங்கே பண்ணலாம்ல, இது ஏன் பண்ணணுங்கிறேன் நான். அதையே காசியில் பண்ணணும், அதையே காசிலே நான் பண்ணணுங்கிறேன். அதை தான் நானும் கேட்குறேன். அதை தான் ஏன் காசியில் தான் தண்ணியில் நடப்புன்னு சொல்கிறீங்களா? அதையே காசியில் போய் பண்ணணும். ஏன் காசிலே நான் சென்னையில் இருக்கீங்க, தமிழ்நாட்டு மக்களுக்காக இங்கேயே இங்கேயே தண்ணியில் நடந்துக்கிட்டேன். இங்கே இவங்க தான் முட்டாக்கள் இல்லாச்சு, ஆன்மீகம் இல்லாமல் இல்லாமல் தெரியுறேன். இவங்ககிட்ட போய் நாங்கள் என்ன தமிழ்நாடு ஆன்மீக பூமிங்க, ஆன்மீக பூமி சித்தர்கள் பூமிங்க தமிழ்நாடு. ஆ சரி, ரைட்டுங்க. அப்புறம் சித்தர்கள் பூமியில் நடக்காமல் எங்கேயோ போய் காசியில் போய் நடக்க போகிறேங்கிறீங்க தண்ணியில்? என்னுடைய இலக்கு கிடையாது சரிங்களா? அது நாங்க போற ஸ்டெப்ஸ்ல அது ஒன் ஆஃப் த ஸ்டெப்ஸ் தான். அஷ்டமா சித்துக்கள், அஷ்ட கருமங்கள், அஷ்டாங்க யோகா பயிற்சிகள், அதெல்லாம் ஒன் ஆஃப் த பயிற்சிகள் தான், அவ்வளவுதான். பட் எங்களுடைய நோக்கம் வேறையா தான் இருக்கும், அதை நோக்கி தான் நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம். நான் உங்களை இன்டர்வியூ எடுக்க போறேன்னு எங்க கிராமத்துல இருக்கக்கூடிய சில பெண்கள்கிட்ட சொன்னேன். அவங்க சார்பா சில கேள்விகள் கேட்டாங்க. நாங்க சின்ன வயசுல பிறந்ததுலேருந்து டெய்லியும் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம், ஆனால் எங்கள் கனவுல கூட இது வரைக்கும் காளியும் வந்ததில்லை, சிவன் வந்ததில்லை. அப்படி நீங்கள் எப்படி சொல்கிறீங்களா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதான் எனக்கு வந்த ஃபோன்ஸ் எல்லாமே நீங்கள் என்ன சிம்டம்ஸ்ல எல்லாம் காளி சிவனை பார்த்தீங்களோ அதே சிம்டம்ஸில் தான் நாங்களும் பார்த்துருக்கோம் சாமி. ஆனால் நாங்கள் சொன்னால் எங்களை பைத்தியக்காரன்னு சொல்கிறாங்க. என்ன என்னை மீடியா எடுத்துட்டீங்க, அதனால் நான் சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் வைரல் ஆயிடுச்சு. அவங்களெல்லாம் நீங்கள் கேட்கல, அதனால் அவங்க சொல்லலை. பார்த்தவங்க அவ்வளோ பேர் எனக்கு கால் பண்ணிடுறாங்க, இந்த சிம்டம்ஸ்ல தான் பார்த்தோம் சாமி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு பையன் கோயில வந்து உட்காந்துட்டான், 15 வருஷமா விநாயகர் கூட சிவன் கூட நான் பேசிக்கிட்டு இருக்கேங்கிறான். நீங்க பார்த்த காளி எப்படி இருந்தாங்க பொதுமக்களுக்கு சொல்லுங்க. அப்ப அந்த காளி மேட்டரவே விட்டுருங்க. ஏன் காளி என காளியா இருந்தா போதும், சிவனை வந்து ப்ளூ கலர்ல காளி என்ன பேசுனாங்க, நீங்க என்ன கேள்வி? காளி கிட்ட என்ன பேசணும்? நான் தாந்திரிகம் எனக்கு ஏதாவது தெரியலன்னா இது எப்படிமா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்குவேன். நம்ம கிட்ட நான் நார்மலா தான் டாக் வச்சுட்டு இருக்கேன். சிவனை பார்த்து பேசுனீங்க அப்படின்னு சொன்னீங்களே, அதுவும் சுடுகாட்டுலதான் சிவன் மயானத்துல தான் பார்த்துருக்காரு. ஏன் சிவன் கோயில்ல இல்லாம மயானத்துல வந்து அவதாரம் உங்களுக்கு காட்சி கொடுக்குற? அவரை நான் சிவன் கோயிலுக்குலாம் அதிகமா போக மாட்டேன். நான் மயானத்துல உட்காந்துருக்கும்போது ஒரு காலபைரவரா அவர் வந்திருக்கலாம் போல. ஸோ அவர் அந்த ப்ளூ கலர் மூணா அந்த மாதிரி இருந்தார், உள்ள தவம் பண்ற நிலையில தான் இருந்தார், அவ்வளவுதான். ஸோ அப்போ அவர் யாரை நோக்கி தவம் பண்றாரு அப்படிங்கிறது என்னோட கேள்வி ஆயிடுச்சு. அடுத்து அதை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கேன், அவ்வளவுதான். அதிகமான மக்கள் உங்களை தேடி வராங்கல்ல, எதுக்காக தேடி வராங்க? அவங்க பிரச்சனை ஆக்சுவலி நான் பார்க்கறது இல்லை. ஆனால் உங்களுக்கே பிரச்சனை இருக்குல்ல, குடும்ப வாழ்க்கை பிடிக்காம தானே சாங்கியாரம் வந்திருக்கீங்க. இல்லை நான் குடும்ப வாழ்க்கை பிடிக்கலன்னு இப்போ என்ன எந்த மீடியால என் வாயில் அப்படி வரவே இல்லை, எனக்கு குடும்ப வாழ்க்கை பிடிக்கல அப்படின்னு. எங்களை மாதிரி இயல்பாக சாப்பிடுவீங்களா? என்ன சாப்பிடுவீங்க? சாப்பாடு சாப்பாடு இல்லை, 3 நேரம் சாப்பிட்றது. டீ மட்டும் தான் குடிச்சிட்டு இருக்கேன். ஏன் சாப்பிட சின்ன வயசுலேருந்து பேசிக்காவே நான் சாப்பிட மாட்டேன் அதிகமாக. 1 நேரம் சாப்பிடுவேன் நான். அதிகமாக விரதங்கள் இருப்பேன் நான். விரதங்கள் இறைவனை நோக்கி பயணிக்கிற பயணங்கள் நிறைய. இப்போ சந்தனவாரியம்மனுக்கு 48 நாள் மாலை போட்டுருவேன், பழனி மலைக்கு 48 நாள் மாலை போட்டு கோயம்புத்தூர்லேருந்து பாத யாத்திரை நடந்து போவேன் நான். குலதெய்வங்களுக்கு 48 நாள் மாலை போட்டுருவேன், மேல்முருகத்தூருக்கு 48 நாள் மாலை போட்டுருவேன், சமயபுரத்துக்கு 48 நாள் மாலை போட்டுருவேன். இதுலேயே பாதி வருஷம் ஓடி போச்சுங்க. அதைத்தான் நானும் கேட்குறேன். பகல்ல சாமியார் அவதாரம், நைட்ல சன்னியாசி அவதாரம் எடுக்க சரிங்களா? வெறும் டீ மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு, எப்படி குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட முடியும்? சரி, இது வேண்டாம், உங்களுக்கு இந்த கேள்வி உங்களுக்கு பிடிக்கல. ஏன்னா உடல் ரொம்ப மெலிஞ்சு போயிருக்கு, அதனாலதான் இவ்வளவு கேள்விகள் கேட்டு இப்படித்தான் இருக்கேன்.
ஸோ ஆக்சுவலி என் ஃபேமிலியில் எல்லாருமே எங்கள் அக்கா அப்பா எல்லாருமே நாங்கள்லாம் இதே மாதிரி தான் இருக்கும். காத்தடிச்சா விழுந்துருவேன்னு கேட்பாங்க, அப்படி இருப்போம் நாங்கள். ஆனால் எங்களுக்கு இருக்க டேலண்ட்ஸ் எல்லாருக்குமே ஜாஸ்தி. எங்கள் அப்பாலாம் எப்போ ஏற்பட்ட மியூசிக் டைரக்டர் தெரியுங்களா? அப்பா அப்பா பேர் ரவிவர்மா. மெட்டிவலி சீரியல் இருக்குல்ல, அம்மி 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 மிதிச்சு, அதோட இசையமைப்பாளர் எங்கள் அப்பா. பெரிய ஆள் வரலாம். சொந்த அப்பா சொந்த அப்பா. அப்புறம் எனக்கு கடன் கிளைண்ட் அதுதான் கேட்குறேன். எங்கள் சொந்த அப்பா, அவரோட இசை ஞானம் தான் எனக்கு வந்தது. அப்பா நீங்க சாமியார போறதுக்கு ஒத்துக்கிட்டாரா, சம்மதிச்சுட்டாரா? அப்பா எங்களை விட்டு பிரிஞ்சு போய் 17 வருஷம் தான் ஆகி போச்சு. அவங்க ரெண்டு கருத்து வேறுபாடு, அப்பாவுக்கும் அம்மாவுக்கும். அம்மாவுக்கு அதனால பிரிஞ்சா நாங்களாம் ஆசிரமத்தில் அனாத ஆசிரமத்தில் படிச்சோம் அக்கா நாங்கள் எல்லாருமே. அம்மா பாத்துக்கலையா? அம்மா அப்பா பேசுவாங்க பேசுவாங்க. இல்ல அப்பா விட்டுட்டு போயிட்டாங்க, ரெண்டு பேருமே தனியா போயிட்டாங்க. அம்மா தான் எங்களை கொண்டு ஹாஸ்டல சேர்த்து விட்டாங்க. அம்மா உங்களை வச்சு பாத்துக்கல? அம்மா பாத்துக்கிட்டாங்கன்னா எங்களுக்கு தேவையானதுகளை ஒரு வருவாங்க, 6 மந்த்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி வருவாங்க. ஒரு சோப்பு ஒரு எல்லாமே கஷ்டம். அந்த வாழ்க்கை வேற, அது ஒரு நரக வாழ்க்கை. சின்ன வயசுல இருந்து அன்பு பாசம் இதுக்கெல்லாம் ஏங்கி போய் தான், அதெல்லாம் வெறுத்து போய் தான் சன்னியாசம் போயிட்டீங்களா? இல்லை எனக்கு அன்பு இல்லை, அன்பு பாசம்னா எங்கள் அம்மாட்ட இருந்த கேட்குறேன். அது அம்மா தான் ஹாஸ்டலில் போய் சேர்த்துட்டு போயிட்டாங்க. அந்தம்மா இல்லை, இந்த அம்மா காளியை சொல்லி காளி. அதனால தான் சன்னியாசத்தை மேற்கொண்டேன் அப்படிங்கிறீங்களா? அப்படி இல்லை, அப்படி பார்த்தா என் பிள்ளைங்க என் மேலே பாசமாக இருக்காங்க, நான் என் பிள்ளைங்க மேலே பாசமாக இருக்கேன், என் ஒய்ஃபை மேலே பயங்கர பாசம். உங்களுக்கு கிடைக்காத பாசத்தை உங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுக்குறீங்க, ஆனால் உங்களுக்கு நீங்கள் ஏங்கி தவிச்சது அந்த வெறுத்து போனதுனால தான் சாமியாராக இருக்கீங்களா? அப்படி இல்லை, அப்படின்னா நான் அங்கே ஹாஸ்டலேருந்து வெளியே வந்த போய் சாமியாராக இருக்கேன். சார் நீங்கள் சிவனை பார்த்துட்டீங்க. பொதுவாக சாமியார்கள் முனிவர்கள் அகோரிகள் யார் சிவனை பார்த்தாலும் உடனே முக்தி அடைஞ்சிருவாங்க, அதுதான் முடிவு. ஆனால் நீங்கள் சிவனை பார்த்துட்டு திரும்பி வந்திருக்கீங்க. அப்படி இல்லை இல்லை, ஆக்சுவலி கடந்த காலத்திலருந்தே வந்து கடந்த முன்னாடி முன் ஜென்மத்திலருந்தே நான் தவத்தில் தான் இருந்திருக்கேன். ஸோ அதோட தவத்தின் பலன் தான் எனக்கு இப்போ கிடச்சிருக்கு. அப்போ உங்களுக்கு என்ன வயசு இப்போ? 24. ஆனால் முன் ஜென்மத்தில் ஞாபகத்தில் காடு காடுவழி சித்தரோடைய சிசீராக இருந்திருக்கும். அது சிசீராக இருந்த 7 பேர் இங்கே தமிழ்நாட்டில் இப்போ உயிரோடு இருக்கும். யார் யாருன்னு சொல்ல முடியும்? நாங்களாம் பேசிகிட்டு தான் இருக்கோம். ஒருத்தர் கோயம்புத்தூரில் இருக்கேன். சொல்ல மாட்டீங்களா யாரும்? ஒரு நாள் எல்லாம் மீட் பண்ணுறோம். அகோரி கலையரசனுக்கு வந்து இன்றைக்கி உடல்நிலை சரியில்லை, அதனால் நிறைய விஷயங்கள் அவர் கூட நீங்கள் பேச முடியல. இன்னொரு நாள் டீட்டெயிலாக தெளிவாக பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பரவாயில்ல, அவருடைய உடல்நிலையை கருத்தில் கொண்டு நம்ம இந்த நேர்காணலில் இப்போட இதோட முடிச்சுக்கலாம். நிறைய விஷயங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, மிக்க நன்றி. குமுதம் நேயர்களுக்கு ஜெய் மகாரகாளியுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதுமே இருக்கும், கவலைப்படாதீங்க. குமுதம் குமுதமுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நான் சின்ன வயசுலேருந்து பார்க்குறேன் குமுதம். ஆக்சுவலி குமுதம் அந்த புக்கு வாங்கினா ஐஸ்கிரீம் தருவாங்க. எங்கள் அப்பா சின்ன வயசாக இருக்கும்போது வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காரு, அதில் நட்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க, இன்னும் ஞாபகம் இருக்கு. அது மட்டும் தான் குமுதம் தெரியும், வேற எதுவும் தெரியாது. ஸோ ஓகே, ரொம்ப நன்றி. ஜெய் மகாரகாளி, ஹர ஹர மகாதேவ். VGP Marine Kingdom, Chennai. Panga pesikala, keta pesikala. Chennai Corporation Limited la veedu vaanga, MP developers ku vaanga. Pesikala 7825-806-806. தமிழ் பால் பொருட்களை தமிழகம் முழுவதும் விநியோகம் செய்ய விநியோகஸ்தர்கள் தேவை. விநியோகஸ்தராக இருக்க செக்யூரிட்டி டெபாசிட் தேவையில்லை. உணவுப் பொருட்களின் விநியோகஸ்தராக இருக்க வேண்டும்.